Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த லுக் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். இந்த லுக் பாத்தீங்கன்னா நம்ம டஸ்கி ஸ்கின் பியூட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் நான் இந்த லுக் நான் எடுத்திருக்கேன். அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் 300 குள்ள எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் காலேஜ் கூட ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ரொம்ப மேக்கப் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரையும் பாருங்கள். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அதிகபட்சமாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரையும் பாருங்கள். அண்ட் வழக்கம் போல் நம்ம சேனல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வாட்டி வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து டஸ்கி பியூட்டிக்கு மேக்கப் போடணுன்னா நான் முதல்ல டஸ்கி ஸ்கின்ல இருக்கணும், ஓகேங்களா? ஸோ டஸ்கி ஸ்கின்னாக மாறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டார்க் கலர் ப்ரௌன் கலர் கன்சிலர் எடுத்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி டஸ்கி ஸ்கின் பியூட்டியாக ஃபஸ்ட் நான் மாறிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா இந்த மெபிலியோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் எடுத்துக்கிறேன் ஃபவுண்டேஷனுக்கு. ஆக்சுவலாக இது வந்து 299 எம்ஆர்பி வருது, பட் அது வந்து என் ஷேட் கிடையாது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் பெரிய 500 பாட்டில் இருக்குல்ல அது இருக்க என்னோட ஷேட் 332 ஷேட் எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா நீங்கள் உங்களுக்கு 300 ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்கணும்னா கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் டியூப் பேக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக அது ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து என் ஃபேஸ்லாம் டாட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரெஷ்ஷால் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் பேசிக்காக இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம், இது ஃபங்க்ஷனுக்கு போனால் நீங்கள் பில்டப் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேஸ் கவர் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஃபவுண்டேஷன், ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கின் டோனும் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக அந்த 299 பேக்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் அதை கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்கின் டைப்பாக தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போனால் ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுறேன், இந்த என்வேபேயோட கன்சிலர் ஃபவுண்டேஷன் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மாதிரி லைட் ஷேட் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ கண்ணு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு நோஸோட பிரிட்ஜில் அப்ளை பண்ணிக்கிறேன், அப்புறம் தாடையில் அப்ளை பண்ணிக்கிறேன். நார்மலாக நீங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை அவாய்ட் கூட பண்ணிக்கலாம், அது வந்து ரொம்ப பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும் தான் அந்த ஸ்டெப் நான் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா purple.com தான் இது கிடைக்கும். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க, நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிலரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக பவுடர் வச்சு செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டெப் வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிலர் முடிச்சதுக்கப்புறம் ஐப்ரோஸ் பார்ப்போம். ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டன் வயலோட அந்த ஐப்ரோ பென்சில் இருக்குல்ல, இதை தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான பென்சில் தான். நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு ப்ராண்ட் தெரியுன்னா நீங்கள் வெட்டன் வயல் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே நான் சேம் எப்படி ஃபில் பண்ணோம் அதே மாதிரி கோம் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே போயிட்டுருக்கு. அந்த கிவ்அவே வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த கன்சிலர் க்ரீஸ் ஆகும்னு சொன்னால் ஸோ நான் என்ன பண்ண போனால் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஹெவனோட லூஸ் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ப்ளஷ், எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான பவுடர் தான், ரொம்ப அஃபோர்டபுள் 125 தான் வரும். அது இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்கி ஸ்கின் இருக்கா ரொம்பவே சூப்பராக நீங்கள் செட்டிங் பவுடராக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நான் ஹைலைட் பண்ணல கன்சிலர் வச்சு அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன பண்ணிக்கிறேன், டேப் பண்ணிட்டு ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பர்ஃப்யூம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி சூப்பரான ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜலுக்கு இந்த ஃபேஸோட காஜல் தான் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னோட எப்போ மேலே லோவர் லேஷ் நோ லோவர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைன் என்ன பண்ணிக்கிறேன், நான் டைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ஒரு டாப் ஃபைவ் காஜல் வீடியோ போட்டிருக்கேன், நீ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தா இதுதான் என்னோட டாப் பார்த்தீங்கன்னா காஜல், டாப்பான காஜல், ஃபஸ்ட் காஜல் இதுதான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த லாக்மியோட ஃபார் அவர் மேட் லிப்ஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 05, ரொம்பவே சூப்பரான ஷேட். நீங்கள் வந்து டஸ்கியாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி, ஃபேராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக செட் ஆகும். முக்கியமாக நீங்கள் டஸ்கி ஸ்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஆப்டாக இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சாச்சு. ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச் ஒரு மஸ்காரா வேணால் என்ன பண்ணலாம், நம்ம எப்பவும் போல் ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா தான். இது வந்து உங்களுக்கு இதை பற்றி நான் நிறையா வீடியோ சொல்லியிருக்கேன். ஒரு ப்ளூ ஹெவனோட ஃபுல் ரிவ்யூ ப்ராடக்ட் வீடியோ கூட நீங்கள் ஃபுல் ஃபேஸ் ப்ளூ ஹெவன் வச்சு கூட போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு எனக்கு ப்ளூ ஹெவனில் ரொம்ப பிடிச்சமான ப்ராடக்ட்லாம் இது ஒன்று, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டெய்லி வேர் மஸ்காரா கண்டிப்பாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடய லுக் ஃபுல்லாக முடிஞ்சாச்சுங்க, இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டோன் போட்டு வச்சுக்கிட்டேன், சின்ன ரொம்ப குட்டியான ஜிம்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் என் ஃபேஸில் தெரியுது பாருங்கள். நீங்கள் வந்து எந்த மேக்கப்பே போடாத ஆள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காஜல் போட்டு பாருங்கள், இல்லை மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒன்று ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு தெரிவிங்க. அண்ட் லாக்டவுனில் நீங்கள் வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி போட்டு நீங்கள் கண்டிப்பாக கண்ணில் முடியும் நின்று பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இன்னொரு வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும், யூஸ்ஃபுல் ஆகும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி டஸ்கி ஸ்கின் பியூட்டிஸ்க்கு ஏதாவது ஒரு வீடியோ போடலான்ட்டுருக்கேன். ஓகே, உங்களை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுவே ஸ்டே டியூன், டாடா, பை, டேக் கேர்.